மாது ஆதாயம் இல்லாமல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, சொத்துல பாதி கேட்டல, அதுக்கப்புறம் தானே கல்யாணத்துக்கு சம்மதிச்ச. ஆனா உன்னடா, மாதுவை மட்டும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அது ரொம்ப பெரிய தப்பா இருக்கும். மாதுவுக்கும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும்ல, அவளே ஒரு நல்ல பையனா சந்திப்பா, கல்யாணமும் பண்ணிப்பா. ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? நீங்க வானா மனமடையில வந்து உட்காரணும், போனா எந்திரிச்சு போயிடணுமா? இங்க பாருங்க மாதுரி, எனக்கு தான் அவளுக்கு கல்யாணம் நடந்தா அது ஏன் கூட தான் நான் முடிவு பண்ணிட்டேன். நடக்கலன்னா என்னடா பண்ணுவ? எங்களை கொன்னுடுவியா? எங்களை கொன்னுடுவியடா? ஏங்க என்ன பண்றீங்க நீங்க? டேய் நீ உள்ள போடா. எதுக்கு? உங்க வீட்டுக்கு கெடுபடியா இருக்கவா? அந்த காலெல்லாம் முடிஞ்சு போச்சுக்கா. நான் இந்த வீட்டு மாப்பிள்ளையா இருக்கணும்னு மனசுல நினைச்சிட்டேன். மாதுரி, என்னதான் கல்யாணம் பண்ணணும், அத மீறி ஏதாவது நடந்துச்சு எங்கிட்டீங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே போறேன். விளப்படா, ஏங்க வெளியில போடா, வெளியில போடா. டேய் நீ வேற ஏன்டா கூட கூட பேசிக்கிட்டு? அவர்தான் கோமா இருக்கார்ல, கொஞ்சம் வெளியில போயிட்டு சாயந்தரமா வா. போன சொல்றேன்ல. என்னங்க நீங்க அவனை போய் கை நீட்டி அடிச்சுக்கிட்டு? உனக்கு என்ன தைரியம் இருந்தா கை நீட்டி பேசுவான்?